வெங்காயம் தக்காளி வந்து சட்டி செய்ய போறேன் எல்லாரும் அதை பாருங்க இது பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை மரமிளகாய் உப்பு சமையல் எண்ணெய் வந்து இதுக்கு தேவையான பொருள் இதுக்கு வந்து வெங்காய சட்னின்னு பேர் வெங்காயம் அதை ரெடி பண்ண போகிறேன் பாருங்க அடுப்பு பற்ற வச்சு வெங்காயத்தை மடக்கல்ல போட்டு கொஞ்சம் சமையல் எண்ணெய ஊத்துறேன் நல்லா வணக்கணும் வணங்கிருச்சு அது வணங்கும் போது இந்த மிளகாயும் அது கூட போட்டு வணக்கணும் வணங்கிருச்சு இந்த வரமிளகாய் ரெண்டு வச்சிருந்தமல அதை போட்டு வணக்கணும் நல்லா வணக்கணும் வெங்காயம் நல்லா வணங்கினாதான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இது வந்து வெங்காயத்திலே காரம் இருக்கிறதுனால வரமிளகாய் ரெண்டு மட்டும் தான் போட்டுக்கிறேன் காரம் அதிகமாக வேணுங்கிறீங்க அதிகமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் கருகாப்பிள்ளவும் கொத்தமல்லி தழையும் போடுறேன் அது ஒரு தொலை தொலைக்கிட்டு ரெண்டாவது தக்காளியை கட் பண்ணி வச்சத அதையும் போட்டுறேன் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கணும் நல்லா வணக்கணும் தக்காளி நல்லா வணங்கினாக்க நல்ல டேஸ்டாக இருக்குது இது வந்து வெங்காய சட்னி இதுக்கு பேர் இந்த வெங்காயத்தில் வந்து இது கிருமி நாசினி குழந்தைகளுக்கு வந்து நல்லது நல்லா கொடுத்தோம்னா ஜீரணமாகு இந்த சட்னி வந்து குழந்தைங்க ஒரு தடவை சாப்பிட்டுச்சுன்னா மறுபடியும் இதே செஞ்சு தர சொல்லி கேட்டு அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்க குறைந்த செலவில் சுவையான சட்னி வெங்காய சட்னி வெறும் மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி மட்டுமே போட்டிருக்கிறேன் கூட உப்பு சேர்த்தா வேலை முடிஞ்சுது நல்லா வணக்கிறோம் நல்லா வணங்கினா தான் இது நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஒரு தரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மறுபடியும் அடிக்கடி தான் உங்களை தேக்கின்ற இந்த சட்னியை இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சுவையாக இருக்குது நல்லா வெந்துருச்சு வணங்கிருச்சு இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் பாருங்க கலர் மாறிடுச்சு இனி வந்து அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுன பின்னால் மிக்சியில் ஓட்டு அடிச்சு பாருங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சாச்சு அழகான வெங்காயத்தை தக்காளி மிளகாய் கருவேப்பிலை அனைத்தும் போட்டு வணக்கினது இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அருமையான வெங்காய சட்னி ரெடி இந்த வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க யார் என் பேத்தி சாப்பிட்றத பாருங்கள் எப்படி அழகாக சாப்பிட்ருக்குறா அதே மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு குழந்தைங்களோட மனசை திருப்திப்படுத்துங்க அவங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நல்ல முறைக்கு இதை நல்லா சாப்பிடுவாங்க